அரபிக்குத்து கிடைத்த மாசான வரவேற்பு. விஜய் டான்ஸை பாராட்டிய அஜித், அரபிக்குத்து பாடல் மிகப்பெரிய அளவுல ஹிட் அடிச்சு சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகி வருது. ரசிகர்கள் மட்டும் இல்லாம திரையுலக நட்சத்திரங்களும் இந்த பாடலுக்கு நடனமாடி வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. கோலமாவு கோகிலா டாக்டர் படங்களின் வெற்றியை தொடர்ந்து நெல்சன் இயக்கத்துல உருவாகி இருக்க படம் பீஸ்ட் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்க இந்த படத்துல அவருக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. நெல்சன் இயக்கிய கோலமாவு கோகிலா டாக்டர் ஆகிய படங்களுக்கு இசையமைச்சர் அனிருத் தற்பொழுது மூன்றாவது முறையா அவருடன் இணைந்திருக்காரு. இவர்கள் கூட்டணியில வெளியாகும் படங்கள் சிவகார்த்திகேயனின் பாடல் வரிகள் நிச்சயம் இருக்கும். அந்த வகையில பீஸ்ட் படத்திற்கு அவர் பாடல் வரிகளை எழுதியிருக்காரு. பீஸ்ட் திரைப்படத்துல இடம்பெற்றிருக்க அரபிக்குத்து பாடலின் லிரிக் வீடியோ காதல தினமான பிப்ரவரி 14 வெளியாச்சு. இந்த பாடலை சிவகார்த்திகேயன் எழுத அனிருத் மற்றும் ஜொனிதா காந்தி இணைந்து பாடியிருந்தாங்க. பாடல் வெளியான 24 மணி நேரத்துல யூடியூப் தளத்துல 2.5 கோடி பார்வையாளர்களை பெற்று 22 லட்சம் லைக்ஸ்களை பெற்றது. 3 நாட்கள்ல 40 மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கு. பலரையும் கவர்ந்திருக்க இந்த பாடலுக்கு பல திரைப்பிரபலங்கள் நடனமாடி வரும் நிலையில நடிகை சமந்தா இந்த பாடலுக்கு கலக்கலா நடனமாடி இருக்காங்க. அவங்க அந்த வீடியோவை பதிவிட்ட 12 மணி நேரத்துல 10 மில்லியன் பார்வைகளை இந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. தற்பொழுது சமந்தா ஆடிய நடனம் இணையத்துல ட்ரெண்டிங்ல இருக்குது. அரபிக்குத்து பாடல் ஸ்பாட்டிஃபை தளத்துல உலக அளவுல ட்ரெண்ட் ஆகி இருக்க 200 பாடல்களின் பட்டியலை இடம் பிடிச்சிருக்கு. அலமத்தி ஹபீபோ அப்படின்ற பாடல் வெறும் 48 மணி நேரத்துல இந்த சாதனை நிகழ்த்திருக்கு. இந்த தகவலை சன் பிக்சர்ஸ் தனது ட்விட்டர் பக்கத்துல பெருமையோட பகிர்ந்திருக்காங்க. இதர விஜயின் ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. இதுல விஜயின் நடனத்தை பலரும் பாராட்டுக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே விஜயின் நடனத்தை அஜித் பாராட்டி செய்தியும் வைரலாகி வருது. தமிழ் சினிமாவில விஜய் மற்றும் அஜித் இரு துருவங்களா இருந்துட்டு வராங்க. இவர்களது படங்கள் என்றாலே ரசிகர்கள் மத்தியில ஒரு தனி வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் பெற்றுவிடுது. பொதுவா இவர்கள் படங்களுக்கு போட்டி இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில இவர்கள் இருவரும் நல்ல நட்போட தான் இருந்துட்டு வராங்க. அஜித்திடம் விசுவாசம் படத்துல நடிச்ச நடிகர் ரமேஷ் திலக் ஒரு பேட்டியில சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லியிருந்தாரு. இது குறித்து அவர் பேசுகையில், நான் அஜித் சாரோட நடிச்சிருக்கேன், விஜய் பேசுகையில நான் ஒரு படமாவது நடிச்சு விட வேண்டும். அவர்கள் இருவரும் நண்பர்களாவே இருக்காங்க. விஸ்வாசம் ஷூட்டிங்கின் போது கேரவன்ல நானும் அஜித் சாரும் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது தொலைக்காட்சியில விஜய் சாரின் பாட்டு ஓடியது. அதை பார்த்து அஜித் சார், விஜய் பிறவி நடன கலைஞர், சர்வ சாதாரணமா ஆடுறார் அப்படின்னு புகழ்ந்தாரு. இருவரும் ஒருவரை ஒருவர் அவ்வளவு பாராட்டி கொள்கிறார்கள் என்று கூறியிருந்தார்.